என்ன திட்டம் போட்டு செய்தாலும் சரி, இந்த சட்டத்தை பொறுத்தவரை மாநில முதலமைச்சரும் சரி, அதே போல் நம்முடைய சட்ட அமைச்சரும் சரி, எல்லா விதமான அளவுக்கு சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து அந்த கலந்தாய்வின் அடிப்படையில் தான் வந்து இது ஒட்டுமொத்தமாக வந்து இது வந்து ஒரு எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு சட்டமாக இதை வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் வந்து வேளாண் வந்து ஒரு பாதுகாப்பு மண்டலம் வந்து இந்த சட்டம் வந்ததன் மூலமாக முழுமையாக டெல்டா பகுதிகள் வந்து பாதுகாக்கப்படுகின்ற அந்த நிலைமை வரும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, ஆகும்போது ஒரு முதலமைச்சர் தலைமையில் ஒரு அத்தாரிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து அதிகாரம் படைக்கிறது, ஏன்னா அதில் எல்லா பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சட்டத்தில் எல்லா வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து இவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு அச்சத்தை வந்து ஒரு விவசாயிகள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. இது திமுக திட்டமிட்டு செய்கிற இந்த பணியை வந்து இன்றைக்கி விவசாயிகள் இன்றைக்கி முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் திமுகவோட செயல்பாடு இருக்குது. பாராட்ட மனதில்லாத திமுக நிச்சயமாக இதனுடைய தாக்கம் வந்து தேர்தலில் 2021 டெல்டா மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட திமுக வரப்போறது இல்லை, இதான் உண்மை. திருச்சி, கரூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் விடுபட்டது ஏன்? இல்லை, அதுதாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தொழில் கடற்கரை ஒட்டி இருக்கிற மாவட்டம்லாம் இன்க்ளூஷன் ஆஃப் வந்து சீ வாட்டர் சரிதானே, கடல் நீர் உள்ளே பூக்குகின்ற நிலம் வரும்போது நிலத்தடி நீர் பாதிக்கும். இப்போ அதே நேரத்தில் வந்து மற்ற இதை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் வந்து தொழில் வளர்ச்சியை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து வேறு மற்ற மாவட்டத்தில் வந்து பெரம்பலூர்னால் இப்போ வந்து அரியலூர் வந்து வேறு எந்த இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி மற்ற ஃபேக்ட்ரிலாம் இருக்குது இப்போது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு தொழில் வந்து ஒரு வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் வந்து அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்குற ஒரு விஷயங்களாக இருக்கும்போது ஸோ இதே நம்ம கவனத்தில் கொண்டோம். அதனால் முழுக்க முழுக்க வந்து டெல்டா மாவட்டத்தினுடைய அந்த விவசாயங்களினால் வந்து இந்த சட்டத்தினால் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டம் இது. எனவே இதை வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத திமுக கண்டிப்பாக இதை வந்து திசை திருப்பி எந்த வகையிலாவது இதை வந்து ஒரு பொய் பிரச்சாரங்கள் மூலம் வந்து இதை வந்து செய்யலாம் என்ற அந்த எண்ணம் வந்து ஈடேறப் போவதில்லை. இல்லை இல்லை, இப்போது அதாவது மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, அதே போல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரும் சரி, சட்டமன்றத்தில் மிக தெளிவாக சிஏ குறித்து வந்து சொல்லியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லையா, இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களோடு ஆண்டாண்டு காலமாக ஒட்டி உறவாடி அவருடைய நல்லது கட்டத்தில் எல்லாத்திலையும் பங்கு பெற்ற இயக்கம் மாநிலத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய பேருந்து அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அதே போல் நம்முடைய அம்மாவும் நம்முடைய அம்மாவுடைய அரசும். ஸோ இதில் இதை காரணம் காட்டி ஒரு தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களை வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதை பிரித்து விடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக திமுகவுக்கு அது அது வந்து அந்த கனவு என்பது நடக்காத ஒரு விஷயந்தான். ஆனால் தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால் ஒரு இஸ்லாமியர் கூட எந்த பாதிப்பும் வராது தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதியோடு அறுதி ஒரு உறுதித்தன்மையோடு வந்து இன்றைக்கி வந்து அரசு சொல்லியிருக்கின்ற நிலையில் இப்போ வந்து அதை தான் வந்து நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து எடுத்துக்கொள்வது. அதனால் வந்து போராடுவது என்பது ஒரு ஜனநாயக உரிமை, அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. அதில் எந்த போராட்டமாக தான் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இதுதான் யாராவது ஒருத்தர் இப்போ பார்க்கலன்றது நீங்கள் வந்து அது தவறு, அது பார்க்கலன்றது. இப்போது 23 ஜமாத், 23 இஸ்லாமிய அமைப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் சந்திச்சிருக்கார். அதன் பிறகு வந்து சில இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களும் வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க. நானும் வந்து என்னுடைய ராயபுரம் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் சந்தித்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டிலே சந்திச்சிருக்கேன். அதனால் வந்து சந்திப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து அவர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அரசு வந்து முழுமையாக ஒரு எந்தவித பாதிப்பும் வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கின்ற இஸ்லாமியனுக்கு கூட வராது என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தரும்போது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு அதை அவர்கள் வந்து உணர வேண்டும். அதுதான் இப்போ தம்பி, இப்போ இந்த டிபேட் வந்து சட்டமன்றத்தில் வந்து
கிளப்பப்பட்டு மனு முதலமைச்சரும் சரி அதே போல் வருவாய்த்துறை அமைச்சரும் சரி பதில் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில சரத்துகள் இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு 6-7 சரத்துகள் வந்து அது வந்து நீக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அதான் மனு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த என்பிஆர் என்ஆர்சி பொறுத்தவரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது இல்லை இல்லைங்களா, சிஏஏ நமக்கு பொருந்தாது. ஸோ என்பிஆர் பொறுத்தவரை 1872 வந்து நம்ம வந்து சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வெள்ளக்கார காலத்தில். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற ஒரு சென்சஸ் மாதிரி இப்போ வந்து என்பிஆர் ஆகிடுச்சு. என்பிஆர் கூட எப்போன்னா காங்கிரஸ் பீரியடில், திமுக காங்கிரஸ் அன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கும்போது தான் அந்த என்பிஆரே வந்து கொண்டு வந்தாங்க அவங்க. ஸோ அன்னைக்கு என்பிஆர் கொண்டு வந்து சில கேள்விகள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து இது வந்து தேவையில்லைன்ற பட்சத்தில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அசம்பிளியில், இது மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட வர விஷயம் இல்லை, இது வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் எழுதியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம் வரட்டன்னு சொல்லிடுறாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அதனால் இதே தான் நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ திமுக மாதிரி வந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து இஸ்லாமிய மக்களுடைய அந்த ஒரு தோழன் போல் நடிப்பது என்பது நிச்சயமாக வந்து பசுத்தோல் போர்த்திய ஒரு புலியாகத்தான் வந்து இன்றைக்கி வந்து திமுக இருக்கிறதொழிய ஒரு உற்ற நண்பனாக கிடையாது. ஏன்னா சந்தர்ப்பத்துக்கு அவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள இஸ்லாமிய மக்கள் நினைக்கின்றார்கள். இல்லை இது இது வந்து ஒரு கமிஷன் வந்து போடப்பட்டிருது. ஸோ என்ன ஆச்சு அங்கே இன்னன் டவுட்ஸ் அப்படின்றது விசாரிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்றிருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் போடப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து தான் டிசைட் பண்ணது ஃபர்தராக. இது வந்து அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்லை அதுதான் நான் வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து எப்போது அது நான் என்னோட 2-3 பேட்டிலாம் நீங்கள் கேட்கவில்லையா, நீங்கள் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்து அதுதாங்க வழக்கு போட்டு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு இப்போ வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கம் வந்து தாக்கல் பண்ணியாச்சு. இது மட்டும் இல்லை, ஜூனியருடன் பத்திரிகையிலையும் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஊழலுக்கு பேர் போன ஊற்றுக்கண் அப்படின்னா திமுக. இப்போல்லாம் 1900 திமுக தலைவர் கருணாநிதி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தா, குடிக்க கற்றுக் கொடுத்தாங்க ஒன்று, ரெண்டாவது ஊழல் செய்து எப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க, மூணாவது அராஜகம் எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மூணுக்குமே சொந்தக்கார கட்சி வந்து திமுக தான். எனவே அப்படி எல்லாமே இன்றைக்கி வந்து 2006-2011 டிஎன்பிசியில் அன்னைக்கு செல்லமுத்துன்னு சொல்லி ஒரு கமிஷன் சேர்மன், டிஎன்பிசி கமிஷன் சேர்மன். ஸோ அந்த கமிஷன் சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணது யார், டிஎம்கே தான் அன்றைக்கி அப்பாயின்ட் பண்ணி சொல்லுங்க. அந்த டிஎம்கே அப்பாயின் பண்ணி 13 பேர் அன்றைக்கி வந்து மெம்பராக போட்டாங்க. இந்த 13 பேரும் டிஎம்கே சேர்மனும் சேர்ந்து பல முறைகேடுகள் வந்து அன்றைக்கி வந்து செஞ்சதன் அடிப்படையில் அரசுக்கு புகார்கள் வருது. அப்போ அம்மாவுடைய அரசு 2011 பொறுப்பேற்றோன்னு புகார் வந்தோன்னு அதை உதாசீனப்படுத்தாமல் இதையெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு டிவிஎஸ்சி விசாரிக்கிறோம். டிவிஎஸ்சி என்ன பண்ணுது, முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுது, அவங்க வீட்டுக்கு போய் ரைடு அடிக்கிறாங்க. ரைடு அடித்தபோது யார், சேர்மன் வீட்டில் ரைடு, கமிஷன் மெம்பர்ஸ் வீட்டில் ரைடு. ரைடு அடித்து சில லெட்டர்ஸ் மாட்டுது. அந்த லெட்டரில் யாராருனா திரு கே என் நேரு. அவர் கூட நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னை வந்து ஒரு தனி மனித தாக்குதலில் போகிறார், என்னுடைய நண்பர் அவர், பரவாயில்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் என்ன சொன்னேன்னா அந்த லெட்டர் வந்து டிவிஎஸ்சியில் கிடச்சி அந்த டிவிஎஸ்சி வந்து கோர்ட்டில் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கு. இப்போ என்ன க்வெஸ்டின்னா, இப்போது நான் கேட்குறேன், டிஎம்கே பிள்ளை இந்த விஷயம் அவங்க உண்மையிலேயே வந்து தப்பு பண்ணலைன்னா, சார் வழக்கு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் போட்டாங்க, டிவிஎஸ்சி விட்டு ரைட் பண்ணாங்க, டிவிஎஸ்சி வந்து கேஸ் போட்டிருக்கு, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல விஷயம். அதோடைய எதுக்கு சுப்ரீம் கோர்ட் போனாங்க ஸ்டே வாங்குறதுக்கு, சுப்ரீம் கோர்ட் எதுக்கு போனாங்க, சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இப்போ வழக்கு வந்து 19ஆம் தேதி இப்போ வந்து இங்கே நிலுவையில் இருக்குது ஹைகோர்ட்டில். ஸோ அடுத்த மாதம் 15ஆம் தேதி வருது. அந்த வரும்போது க்வெஸ்டன் ஆஃப் லா என்ன அப்படின்னாக்கா, இந்த டிவிஎஸ்சி பர்வியூவில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வருமா, அதுதான். ஸோ அது குறித்து முடிவு வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். ஆனால் லெட்டர் மாட்டினது உண்மை தான். அது யார் யார் லெட்டர்னா, திரு கே என் நேரு முத்திரை போட்டு லெட்டர் வேலை சீல் கொடுத்துருக்காரு, அந்தியூர் செல்வராஜ் கொடுத்துருக்காரு, அமரமூர்த்தி எம்எல்ஏ கொடுத்துருக்காரு, எக்ஸ்எம்எல்ஏ கொடுத்துருக்காரு, அதன் பிறகு பல பேர் கொடுத்த கடிதங்கள்லாம் மாட்டியிருக்கு. ஸோ அதுக்கு பதில் சொல்லுனா,
என்ன சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு வழி சொல்கிற மாதிரி நான் கேட்டது ஒன்று சொல்கிறது ஒன்றா இருக்குது. அதனால் அன்றைக்கி கே நேரு பார்த்தா அவர் பதட்டமே தெரியுது அவர். அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து விடை வந்து நிச்சயமாக நீதிமன்றம் சொல்லலாம். ஸோ எங்களை பொறுத்தவரை வந்து இந்த பிரச்சனை வந்து ரெண்டு சென்டரில் 6300 சென்டர் எழுதி ரெண்டு சென்டரில் இந்த இஷ்யூ வந்த உடனே அந்த உதாசீனப்படுத்தல அரசை பொறுத்தல முழுமையாக வந்து அதை கையில் எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் இதில் வந்து காரணமோ எல்லாரையும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் அப்படியே போய் விரட்டி விரட்டி பிடிச்சி 50க்கு மேலே இன்றைக்கி கைது செஞ்சுருக்கு. 50க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி 50க்கு மேற்பட்டவங்க கைது செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதனால் இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு எந்த விதம் வந்து ஒரு இப்போ நான் வந்து அது மாதிரி தப்பு செய்தால் நான் ஏன் கேஸ் போட போகிறேன் தயானிக்கு மரம் மேலே அப்படி அமைக்கு வசிப்பேன் இல்லையாதே. நான் தப்பு பண்ணலன்றதுனால தான் தைரியமாக நான் வந்து எல்லாருமே நான் வந்து குற்றம் சாட்டுறேன் நான். அதனால் வந்து இதான் உண்மை. ஓகே.